வணக்கம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் மயூரி முருகானந்தன். உலகில் இடம்பெற்ற மிக முக்கிய செய்திகளின் தொகுப்புகள் அடுத்து. அமெரிக்காவில் ஜடா சூறாவளியுடன் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. அத்துடன் இந்த சூறாவளியினால் பெருமளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி முதலான பகுதிகளில் கடும் மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களின் பல குடியிருப்புகள் நீரில் மூழ்கியுள்ளன. நியூயார்க்கில் 14 பேரும் நியூஜெர்சியில் 23 பேரும் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடைய நெருக்கடிகளை எதிர்கொள்ள வரலாற்று முதலீடு தேவை என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் புதிய அரசாங்கத்தை அமைப்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் தேசிய கொடி, தேசிய கீதம் போன்ற பிற விவரங்கள் வெளியாகவில்லை. ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியுள்ள தலிபான்கள் முல்லா ஹைபத்துல்லா ஹகுன் சாடா புதிய அரசாங்கத்தின் சுப்ரீம் தலைவராகவும் இருப்பார் என அறிவித்துள்ளது. தலிபான்கள் இணை நிறுவனர் முல்லா அப்துல் ஹனி பிரதர் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு மந்திரியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சிராஜுதீன் ஹக்கானி ஒரு செல்வாக்குமிக்க செயற்பாட்டுமிக்க தலைவரும் தலிபான் இயக்கத்தின் நிறுவனர் முல்லா முகமது உமரின் மகனுமான மௌலவி முகமது ஜாகுவிற்கு முக்கிய பதவிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பதவியேற்பு விழா அதிபர் மாளிகையில் நடைபெறும் என்று ஆப்கானிஸ்தானின் இஸ்லாமிய எமிரேட்டின் கலாச்சார ஆணையத்தின் மல்டிமீடியா கிளையின் தலைவர் அகமதுல்லா முத்தாகி தெரிவித்துள்ளார். கருக்கலைப்பு தடை சட்டத்தை நிறுத்தி வைக்க மறுப்பு தெரிவித்து அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பெண்கள் கருக்கலைப்பு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் அங்கு நேற்று முன்தினம் அமுலுக்கு வந்துள்ளது. இந்த சட்ட அமுலாக்கத்துக்கு தடை விதிக்க கோரி அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் உரிமை குழுக்கள் வழக்கு தொடுத்தன. இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டின் 9 நீதிபதிகள் அமர்வு விசாரணை நடத்தியது. விசாரணை முடிவில் நேற்று முன்தினம் இரவில் ஓட்டெடுப்பு நடந்தது. இதில் 5 நீதிபதிகள் கருக்கலைப்பு தடை சட்டத்தை நிறுத்தி வைக்க மறுத்தும் 4 பேர் நிறுத்தி வைக்க அனுமதித்தும் ஓட்டு போட்டனர். பெரும்பான்மை நீதிபதிகள் கருக்கலைப்பு தடை சட்டத்தை நிறுத்தி வைக்க மறுத்துவிட்டதால் அதுவே நடைமுறையில் இருக்கும். எனவே டெக்சாஸ் மாகாணத்தில் கருக்கலைப்பு தடை சட்டத்துக்கு ஆபத்து இல்லை. பெரும்பான்மை நீதிபதிகள் இந்த வழக்கு குறித்து கருத்து தெரிவிக்கையில் இந்த தீர்ப்பு டெக்சாஸ் மாகாண சட்டத்தின் அரசியல் அமைப்பு பற்றிய எந்த முடிவையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. இது தொடர்பான சட்ட சிக்கல்கள் தொடரலாம் என குறிப்பிட்டனர். இந்த கருக்கலைப்பு தடை சட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடுமையாக கண்டனம் செய்துள்ளார். இது பற்றி அவர் கருத்து தெரிவிக்கையில் இது கடுமையானது, பெண்களின் சுகாதார பாதுகாப்பை கணிசமாக பாதிக்கும் என்று எச்சரித்தார். சட்டவிரோதமாக கழிவு எண்ணெய் எடுத்துச் சென்ற எண்ணெய் கப்பலை இந்தோனேசியா அதிரடியாக கைப்பற்றியுள்ளது. இந்தோனேசிய தீவு கூட்டத்தின் வடமேற்கு முனையில் படாமில் உள்ள கடற்படை தளத்துக்கு அருகே சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று முன்தினம் சந்தேகத்துக்கு இடமான வகையில் ஒரு எண்ணெய் கப்பல் வந்து கொண்டிருப்பதாக இந்தோனேசிய கடற்படைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விரைந்த கடற்படையினர் அந்த கப்பலை அதிரடியாக கைப்பற்றினர். இந்த கப்பல் பனாமா நாட்டின் கொடியேந்தியதாகும். இதன் பெயர் MT ஜோடியாக் ஸ்டார் ஆகும். இதில் இந்தோனேசிய சிப்பந்திகள் 18 பேரும் ஒரு மலேசிய சிப்பந்தியும் இருந்தனர். இந்த எண்ணெய் கப்பல் 4600 டன் கழிவு எண்ணெயுடன் துறைமுக அனுமதியோ புற முனையான சட்ட ஆவணங்களோ இன்றி சட்டவிரோதமாக வந்து கொண்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக புலனாய்வு அதிகாரிகள் நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் எண்ணெய் கப்பல் கேப்டனின் விசாரணை நடத்துவதாகவும் இந்தோனேசிய கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் அர்ஷாக் அப்துல்லா தெரிவித்தார். மூ என அழைக்கப்படுகின்ற புதிய உருமாறிய வைரஸ் தடுப்பூசிகளுக்கு தப்பி வெடிக்கின்ற அறிகுறிகள் தென்படுவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. சீனாவின் உஹான் நகரில் 2019 இறுதியில் உருவாகி பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் தொடர்ந்து உருமாறி வருகின்றது.
அதன் உருமாறிய ஒரு வடிவம் B1.621 ஆகும். இது மூ என அழைக்கப்படுகின்றது. இது கடந்த ஜனவரி மாதம் தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் முதன் முதலாக காணப்பட்டது. அதன் பின்னர் ஆங்காங்கே இந்த வைரஸ் காணப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதே நேரத்தில் தென் அமெரிக்காவிலும் ஐரோப்பியாவிலும் குறிப்பிட்ட பகுதிகளில் பெரிய அளவில் வெளிப்பட்டுள்ளது. மேலும் மூ வைரஸ் இங்கிலாந்து அமெரிக்கா ஹாங்காங்கிலும் பாதித்துள்ளது. இந்த வைரஸை உன்னிப்பாக கவனித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. இது உலகளாவிய பாதிப்பை கொண்டிருந்தாலும் கூட தற்போது இதன் பரவல் விகிதம் 0.1% குறைவாகவே இருப்பதாக தெரிய வந்துள்ளது. கொலம்பியாவில் 39%, ஈக்குவாடாரில் 13% உள்ளது. தொடர்ந்து அதிகரித்தும் வருகின்றது. இது உலக சுகாதார அமைப்பின் கண்காணிப்பு பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. 39 நாடுகளில் காணப்படுகின்றது. இது நோய் எதிர்ப்புக்கு தப்பிக்கும் சாத்தியமான பண்புகளை கொண்டிருப்பதை தடுப்பூசிக்கு தப்பிவிடும் அறிகுறிகளாக உலக சுகாதார அமைப்பு கண்டு எச்சரித்துள்ளது. இந்த வைரஸ் உலக சுகாதார அமைப்பினால் கண்காணிக்கப்படுகின்றது. 5வது உருமாறிய வைரஸ் ஆகும். இங்கிலாந்தில் செல்ல பிராணிகளை திருடுவது ஒரு குற்ற செயலாக கருதப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. கோவிட் முடக்க நிலை காலத்தின் போது பதிவான திருட்டுகளின் அதிகரிப்புக்கு பிறகு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. செல்ல பிராணியின் திருட்டு தற்போது ஒரு உரிமையாளரின் சொத்து இழப்பாக கருதப்படுகின்றது. இந்த திட்டம் செல்ல பிராணி திருட்டு பணிக்குழுவின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளில் ஒன்றாகும். கடந்த ஆண்டு சுமார் 2000 நாய்கள் திருடப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள், போலீஸ் துறை, வழக்குரைஞர்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் அடங்கிய பணிக்குழு என்பன விலங்கு நலக்குழுக்கள், பிரச்சாரகர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பிற நிபுணர்களிடமிருந்து சான்றுகளை பெற்றது. இதன் அறிக்கையில் போலீஸ் துறையினரால் பதிவு செய்யப்பட்ட 10 செல்லப்பிராணி திருட்டுகளில் 7 நாய்கள் சம்பந்தப்பட்டவை. திருட்டு சட்டம் 1968 கீழ் குற்றங்கள் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் நீடிக்கும் என்றாலும் அது பயன்படுத்தப்பட்டதற்கான சிறிய ஆதாரங்கள் இல்லை என்று அமைச்சர்கள் கூறுகின்றனர். செல்ல பிராணிகளை கடத்தும் புதிய குற்றத்திற்கான அதிகபட்ச தண்டனை என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை. நியூசிலாந்தின் அங்காடியொன்றில் மக்கள் மீது தாக்குதலை நடாத்திய ஒருவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவர் போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் இருந்து அடிப்படைவாத கொள்கைகள் கொண்ட இலங்கையர் எனவும் இது தீவிரவாத தாக்குதல் எனவும் அந்த நாட்டு பிரதமர் ஜசிந்தா ஆர்டன் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கம் ஒன்றின் கொள்கைகளை கொண்டிருந்த அவரின் பெயரை வெளியிட நியூசிலாந்து விரும்பவில்லை. 2011 நியூசிலாந்து சென்றுள்ள இந்த நபர் 2016 முதல் அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கியவராக கருதப்பட்டுள்ளார். தீவிர கண்காணிப்பு வளையத்தில் இருந்தபோதே இவர் இன்று மக்கள் மீது தாக்குதலை நடாத்திய 6 பேரை காயமடைய செய்துள்ளார். ஸ்கோட்லாந்தில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்த வாரம் 32,000 மாணவர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் புதுப்பித்த புள்ளி விவரங்கள் செவ்வாய்க்கிழமை 6,471 மாணவர்கள் பாடசாலையில் இல்லை என்பதை காட்டுகின்றன. ஏனெனில் அவர்களுக்கு வைரஸ் இருந்தது மற்றும் 25,622 தனிமைப்படுத்தப்பட்டனர். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 3,500 அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் முந்தைய வாரத்தில் 12,636 இரட்டிப்பு ஆகியுள்ளனர். நேர்மறையான தொற்றை தொடர்ந்து முழு வகுப்புகளும் இனி தனிமைப்படுத்தப்பட வேண்டியதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா தங்களுக்கு வழங்கிய சுமார் 30 லட்சம் எண்ணிக்கையிலான கொரோனா தடுப்பூசிகளை வேறு நாட்டுக்கு திருப்பி அனுப்பிவிடுமாறு வடகொரியா தெரிவித்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஏழை நாடுகளுக்கு தடுப்பூசிகள் கிடைப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் சீனா தயாரித்த சினோவேக் தடுப்பூசிகள் வடகொரியாவுக்கு வழங்கப்பட்டன. வடகொரியா தடுப்பூசிகளை நிராகரிப்பது இது முதல் முறை அல்ல. கடந்த ஜூலை மாதத்தில் சுமார் 20 லட்சம் டோஸ் அஸ்ட்ராசினகா தடுப்பூசியை வடகொரியா நிராகரித்தது. பக்க விளைவு ஏற்படும் அபாயம் இருப்பதை சுட்டிக்காட்டி தடுப்பூசிகளை மறுத்ததாக உளவுத்துறையுடன் தொடர்புடைய தென்கொரியாவைச் சேர்ந்த சிந்தனை குழு ஒன்று தெரிவித்தது. அதேபோல் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை வடகொரியாவுக்கு வழங்க ரஷ்யா பலமுறை முன்வந்ததாக அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் கடந்த ஜூலை மாதம் தெரிவித்திருந்தார்.
In the Nilayil Tadpodu, Sina Val Kodaka Pata Tadapusi Halayam, Vadakuria Nirakaritu Leather. Current the August Patum Bantihivare, Vadakuria will Jarakum, Corona 38 Patadaka Padibusaya Padaville, Ena Ulaka Sukha, the Nirpanam Kuru Hintu. உலகில் கொரோனா தொற்று தொடங்கிய காலத்திலிருந்தே வடகொரியா கடுமையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வருகின்றது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே அது தனது எல்லைகளை முற்றிலுமாக மூடிவிட்டது. வடகொரியாவின் அரசு ஊடகங்கள் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட சிலருக்கு பாதகமான பக்க விளைவுகள் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் கடந்த 24 மணித்தியாலத்தில் 38,154 பேர் பாதிக்கப்பட்டதோடு 178 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் கோவிட-19 தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 5வது நாடாக விளங்கும் பிரித்தானியாவில் இதுவரை மொத்தமாக 68,62,904 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 1,32,920 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 11,96,757 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 1,030 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து மொத்தமாக 55,33,227 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இத்துடன் உலகில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்புகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.